சமீப காலமாக போயிட்டு இருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதா கொங்காராவோட இயக்கத்தில் சிம்பு நடிக்கிறாரு. இந்த தகவல் தான் இப்போ இணையத்தில் தீ போல பரவிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் பேட்டி ஒன்றையும் கொடுத்துருந்தாங்க சுதா கொங்காரா. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிம்புவுக்கு கதை சொன்னதாகவும் அஜித்துக்கு கதை சொன்னதாகவும் நானே படித்தேன். அதை படிச்சுட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே ஒரு வதந்தின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு தகவல் வந்துச்சு. அதாவது சுதா கொங்காரா வந்து சிம்பு கிட்ட இரண்டு முறை கதை விவாதம் பண்ணினதாக ஒரு தகவல் வந்து பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை சுதா கொங்காரா வந்து மறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித்துக்கும் கதை சொன்னதாக தகவல்கள் பரவிக்கிட்டு தான் இருந்துச்சு. அதையும் சுதா கொங்காரா மேம் வந்து மறுத்திருக்காங்க. அப்போ ஏகப்பட்ட வதந்திகள் வந்து கிளம்பிக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் சிம்பு மேலே கிளம்புன வதந்தி கண்டிப்பாக உண்மைன்னு தான் நினச்சோம். நம்ம சேனல்லையே கூட ரெண்டு முறை வீடியோக்களும் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ தான் சுதா கொங்காரா மேம் வந்து அதை பற்றி வாயை திறந்திருக்காங்க. நான் வந்து சிம்புவுக்கும் கதை சொல்லலை, அஜித்துக்கும் கதை சொல்லலை, சூர்யா சார் கூட இன்னொரு படம் பண்ண இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அந்த பேட்டியில். சமீபத்தில் தான் கேஜிஎஃப் 2 படத்தை தயாரித்த ஹொம்பளை ஃபிலிம்ஸ் நிறுவனம் வந்து தாங்கள் தயாரிக்கிற அடுத்த திரைப்படத்தை சுதா கொங்காரா மேம் தான் இயக்க இருக்காங்க அப்படின்ட்டு அறிவிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் சிம்பு தான் நடிக்கிறாரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட தகவல்கள் வந்து பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ சுதா கொங்காரா மேம் வந்து சிம்புவுக்கு கதையே சொல்லலை அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதனால் ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கிற படத்தில் சூர்யா தான் கதாநாயகனாக நடிக்கிறாரா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது.